புதுசாக பிறக்கிற யானைகளில் சமீப காலமாக தந்தங்கள் உருவாகிறதில்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ யானைகளை பொறுத்த வரைக்கும் அதுங்களுக்கு பிறக்கும் போதே தந்தம் இருக்காது, ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் தான் தந்தங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி உருவாகிறதுமே ஆண் யானைகளுக்கு தந்தங்கள் சரியாக உருவாகிடுது, ஆனால் பெண் யானைகளுக்கு அந்த தந்தங்கள் உருவாகிறதில்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போது தந்தமே உருவாகலைன்னா அது எல்லா யானைகளுக்கும் தானே உருவாகாம இருக்கணும், அது ஏன் குறிப்பிட்டு பெண் யானைகளுக்கு மட்டும் அந்த பிரச்சனை ஏற்படுது, எதனால் அந்த பிரச்சனை ஏற்படுது, இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேட்டலைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற மொசாம்பிக் அப்படிங்கிற ஒரு நாடு, இங்கே காரகன்சா நேஷனல் பார்க் அப்படிங்கிற ஒரு தேசிய பூங்கா இருக்குது. கிட்டத்தட்ட 4000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்டை தான் அவங்க ஒரு தேசிய பூங்காவை மாற்றி வச்சுருக்காங்க. இதில் விலங்குகள், பறவைகள், ஊர்வன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான வைல்ட் லைஃப்மே அங்கே அதிக அளவில் இருந்திருக்கு. இப்போது இங்கே 1992 ஒரு சர்வே எடுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய யானைகளை வச்சு. அதில் கிட்டத்தட்ட 51% யானைகள் தந்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கூடவே அந்த 92 அப்புறமா பிறக்கக்கூடிய யானைகளில் 33% யானைகளுக்கு தந்தங்கள் உருவாகிறதே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஒரு 15 வருஷத்துக்கு முந்தின டேட்டாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1977 அப்போது 18.5% யானைகளுக்கு தான் இந்த தந்தம் இல்லாத பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் 15 வருஷம் கழித்து அது 2 மடங்காகவும் 3 மடங்காகவும் அதிகரிச்சிருக்கு. இப்படி நடக்கிறது ஆண் யானைகளுக்கு நடக்கவே இல்லை, ஆண் யானைகளுக்கு தந்தம் உருவாகிருது. ஆனால் பெண் யானைகளுக்கு தான் இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அது ஏன் பெண் யானைகளுக்கு மட்டும் தந்தம் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு 1977 எடுக்கப்பட்ட இன்னொரு சர்வேல தான் பதில் இருக்கு. என்னன்னா அந்த சமயத்தில் அந்த தேசிய பூங்காவில் 2500 அதிகமான யானைகள் இருந்திருக்கு. ஆனால் அது போக போக ரொம்ப குறைய ஆரம்பிச்சு 2000வது வருஷத்துலனா அந்த தேசிய பூங்காவில் வெறும் 200 யானைகள் தான் இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் அந்த தேசிய பூங்காவில் இருந்த 90% அதிகமான யானைகளை அவங்க கொண்டுட்டாங்க. ஏன் அவ்வளோ அதிகமான யானைகள் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உலகம் முழுக்கவே யானைகள் கொல்லப்படுறதுக்கு பின்னாடி இருக்கிற அதே காரணம் தான், அதே காரணத்துக்காக தான் இங்கேயும் யானைகளை கொண்டிருக்காங்க. அதுதான் ஐவரி ட்ரேட். யானைகளோட தந்தங்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 7-8 அடி வரைக்கும் கூட வளர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதோட எடையுமே அதிகபட்சமாக 50 கிலோ, நான் சொல்கிறது எல்லாமே அதிகபட்சம் தான், 50 கிலோ வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த தந்தங்கள்லேருந்து செய்யக்கூடிய பொருட்களை வாங்குறதுக்கு உலகம் முழுக்கவே எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் கள்ள மார்க்கெட்டில் 1 கிலோ யானை தந்தமே கிட்டத்தட்ட $2000 வரைக்கும் விற்கப்படுறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு யானையை கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த யானையிலேருந்து சராசரியாக ஒரு தந்தத்தோட இடம் 35 கிலோ இருக்குது அப்படின்னா, அப்போது 2 தந்தத்தையும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $140,000 வரைக்கும் அவங்களுக்கு வரும் இல்லையா. அதனால தான் உலகம் முழுக்கவே யானைகளை வேட்டையாடுறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்படி தொடர்ந்து அதுங்க வேட்டையாடப்பட்டதுனால தான் உலகம் முழுக்க இன்றைக்கி யானைகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படி வேட்டையாடப்படுறது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த காரகன்சா தேசிய பூங்காவில் 1977 to 92 வரைக்கும் ரொம்பவே அதிகமாக நடந்துச்சு. அதாவது மற்ற இடங்களில் நடக்கிறத விட இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக நடந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த நாட்டில் நடந்த மொசாம்பிக் சிவில் வார், அதாவது அந்த நாட்டுடைய உள்நாட்டு போர் தான். போர் சமயத்தில் சட்டங்கள்லாம் இயற்றி இதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப அதிகமாக வேட்டையாடி 2500 இந்த யானையோட எண்ணிக்கை 200 கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பத்தாததுக்கு அந்த நாட்டு பெண் யானைகளுக்கு தந்தம் இல்லாமல் போகிற அந்த பிரச்சனையும் வந்துருச்சு. அது ஏன் பெண் யானைகளுக்கு மட்டும் நடந்துச்சு, இந்த கேள்வி நான் 3வது தடவை கேட்குறேன். இந்த கேள்வி நமக்கு மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் வந்துச்சு. அதனால தான் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. அப்படி பண்ணப்பட்ட ஆராய்ச்சிகளில் அமெரிக்காவில் இருக்கிற பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த யானை குட்டிகளோட எக்ஸ்க்ரோமோசோமில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அதனால் இந்த பிரச்சனைலாம் வருதோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கே நல்லா தெரியும், 2 X குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு பெண், XY இருந்துச்சுன்னா அது ஒரு ஆண். அப்போது Y குரோமோசோமில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அது ஆண் யானை குட்டிகளில் தான் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும், இங்கே பெண் யானை குட்டிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போது கண்டிப்பாக X குரோமோசோமில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியான பதிலும் அதில் கிடச்சிருச்சு. AMELX அப்படிங்கிற ஒரு ஜீன் தான் அதுக்கு காரணம். இப்போ யானையோட தந்தங்கிறதும் நமக்கு பல் இருக்கிற மாதிரி தான், காலப்போக்கில் அதோட தேவைக்கேற்ற மாதிரி நல்லா நீண்டு பெருசாக வளர்ந்துருக்கு. அந்த தந்தங்கள் டென்டைன் அப்படிங்கிற கடினமான திசுக்களால் ஆனது. அந்த டென்டைன் உருவாகிறதுக்கு இந்த AMELX ஜீன் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த ஜீன் வந்து யானைகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மனுஷங்களுக்கும் சரி, இன்னும் நிறைய பாலூட்டிகளுக்குமே அதோட உடம்புல இருக்குது. ஆனால் இந்த காரகன்சா தேசிய பூங்காவில் தந்தம் இல்லாமல் அந்த யானை குட்டிகள் இருக்கு இல்லையா, அந்த யானை குட்டிகளோட உடம்புல இந்த AMELX ஜீன் இல்லை. அப்படி இல்லை அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் ஓகே, இந்த ஜீன் குறைபாடால தான் இந்த யானைகளுக்கு இந்த தந்தம் உருவாகிறது இல்லை அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு X-linked குரோமோசோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆண் யானை சிசு உருவாகுது அப்படின்னா அது ஒரு XY குரோமோசோம் உள்ள ஒரு சிசுவாக இருக்கும் இல்லையா. அப்போது அங்கே இந்த AMELX ஜீன் இல்லாமல் போச்சு அப்படின்னா அது அந்த சிசுவுக்கே பாதிப்பாகி அது மொத்தமாக கருக்கலையே தான் வைக்குமே தவிர அந்த யானை யான் யானையாக பிறந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த காரகன்சா தேசிய பூங்காவில் 2 விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஃபியூச்சரில். அதாவது, 1, ஃபியூச்சரில் பெண் யானைகள் அதிக அளவில் தந்தமே இல்லாமல் போயிடும்,
இன்னொரு விஷயம், அந்த காரகன்சா தேசிய பூங்காவில் நாள் ஆக ஆக, அதாவது ஃபியூச்சர் போக போக, ஆண் யானைகளே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இங்கே தான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது, என்னென்னா வெறும் 15 வருஷத்து சிவில் வாரால் ஜீன் அளவில் ஒரு உயிரினத்துக்கு மாற்றம் ஏற்பட்டுருச்சா அப்படிங்கிறது. இதுக்கு அவங்க பதில் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யானைகள் தந்தங்களுக்காக கொல்லப்படுறது ஏதோ சமீப காலத்தில், அதாவது 1977 அப்புறமா நடக்க ஆரம்பித்த விஷயம் இல்லை, இது காலங்காலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கடந்த சில வருடங்களாக அது ரொம்ப அதிகமான அளவில் நடந்திருக்கு. இப்போ மொசாம்பிக்கில் அந்த காரகன்சா தேசிய பூங்காவை பொறுத்தவரை அங்கே அந்த குறிப்பிட்ட 15 வருஷங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு, கிட்டத்தட்ட 90% யானைகள் கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த பகுதியில் யானை இனமே அழிக்கப்படுறது, முற்றிலுமாக அழிக்கப்படுற அளவுக்கு அங்கே ஒரு வேட்டை நடந்திருக்கு. இப்போது யானைகளை பொறுத்த வரைக்கும் அதுங்க ரொம்ப க்ளோஸ்டாக ஒரு சர்க்கிளாக, அதுங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துக்குள்ளே ரொம்ப க்ளோஸாக வாழக்கூடிய உயிரினங்கள். அந்த கூட்டத்துக்குள்ளே அதுங்க தொடுதல் மூலமாகவோ, செய்கை மூலமாகவோ, இல்லை சத்தங்கள் எழுப்புறது மூலமாகவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு, ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப க்ளோஸ்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக வாழக்கூடிய உயிரினங்கள். இப்போது அந்த கூட்டத்தில் ஒரு யானை இறந்து போகுது அப்படின்னா, அப்போது பொதுவாகவே இது யானைகளுக்கு கூடிய பழக்கம் தான், என்னென்னா ஒரு யானை இறந்து போகுது அப்படின்னா, அப்போ அந்த செத்துப்போன யானையை சுற்றி மற்ற யானைகள்லாம் அப்படியே சுற்றி ரொம்ப நேரம் ரவுண்ட் அடிக்கிறது, அங்கேயே நின்று அந்த யானைகளை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். கூடவே ஒரு யானை செத்து போச்சு அப்படின்னா மற்ற எல்லா யானைகளுமே ரொம்ப நாளைக்கு அப்செட்டாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும், யானைகளை பொறுத்த வரைக்கும் அதுங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது. இப்படி இந்த யானைகளுக்கு நிறைய பண்புகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய யானையை கொன்னதுக்கப்புறமா அவங்க மொத்த உடம்பையும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை, ஏன்னா அந்த தந்தத்தை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு செத்துப்போன மிச்ச உடம்பு அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், யானைகள் அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த உடம்பை சுற்றி வரும் இல்லையா, அப்படி வரும்போது அதுங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த யானைகளை அந்த தந்தத்துக்காக தான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுங்க கொஞ்சம் அறிவார்ந்த உயிரினம் அப்படிங்கிறனால அதுங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி அதுங்க அஞ்சலி செலுத்துறது வருஷத்துக்கு ஏதோ 1-2 யானைக்கு செலுத்த போகிறது இல்லை, ஏன்னா குறுகிய காலகட்டத்தில் 90% அதிகமான உயிரினத்தை அவங்க கொண்டு குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதிகமான அளவுக்கு இந்த யானைகள் வந்து இந்த மாதிரி அஞ்சலி செலுத்திருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவை அஞ்சலி செலுத்தும் போது அதோடைய மனசில் கண்டிப்பாக அதிகமாக பதிஞ்சிருக்கும், அதாவது யானைகள் தந்தத்துக்காக தான் தொடர்ந்து கொல்லப்படுது அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகமாக பதிஞ்சிருக்கும். அப்படி பதிஞ்சதான் அதோட மனசில் ஒரு ஆறாத வடுவாக இருந்து போக போக அதோடைய உடம்புலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண் யானைகள் ஏன் எதுவுமே மாற்றம் ஏற்படலை அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒருவேளை அந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டுருந்துச்சினாலுமே அது சிசு அளவுலேயே அது கரைஞ்சி போய் அது கலைஞ்சு தான் போயிருக்குமே தவிர அது யான் யானையாக வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அந்த ஆண் யானைகளை பொறுத்த வரைக்கும் தந்தங்களோட சைஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நாங்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்படி சொல்லி முடிக்கும் போது அவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் பண்ண இந்த ஆராய்ச்சிங்கிறது மொசாம்பிக்கில் இருக்கிற காரகன்சா தேசிய பூங்காவில் இருக்கக்கூடிய யானைகளை வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஆப்பிரிக்காவிலே கண்டத்துலேயும் மற்ற நாடுகள்லேயும் யானைகள் இருக்குது, அங்கேயுமே அதுங்க தந்தங்களுக்காக கொல்லப்பட்டுட்டு தான் இருக்குது. காரகன்சா அளவுக்கு குறிப்பிட்ட கொஞ்ச காலத்திலேயே இவ்வளோ அதிகமான யானைகள் கொல்லப்படலைனாலும் கூட அங்கேயுமே யானைகள் கொல்லப்பட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஆசிய யானைகள்லையுமே அப்பப்போ தந்தங்களுக்காக கொல்லப்பட்டுட்டு தான் இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமாக வெவ்வேறு நிலப்பகுதியில் வாழக்கூடிய எல்லா யானைகளையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உலகம் முழுக்கவே யானைகளுக்கு இந்த வேட்டையாடப்படுறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு, அதை சரி பண்ணுறதுக்காக பரிணாம அளவில் இவங்க என்ன மாதிரியான எவல்யூஷன்லாம் அதுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யானைகள் இப்படி தந்தங்களுக்காக வேட்டையாடப்படுறதை தடுக்க தான் உலகம் முழுக்கவே நிறைய நாடுகள் இந்த தந்தங்கள்லேருந்து செய்யக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதை கடத்துறவங்களையும் அவங்களுக்கு அதிகமான தண்டனை கொடுக்கறதுக்கு சில சட்டங்களையும் ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு இந்த யானைகள் வேட்டையாடப்படுறதை தடுக்குது அப்படிங்கிற மாதிரி, ஓரளவுக்கு தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாம பார்த்துட்டு இருந்த அந்த காரகன்சோ நேஷனல் பார்க்லையுமே 2000 வருஷத்தில் பார்க்கும்போது 200 இருந்த அந்த யானைகளோட எண்ணிக்கை இப்போ 2022 பார்க்கும்போது 800 அது அதிகரிச்சிருக்கு. ஏன்னா தொடர்ந்து அந்த யானைகளை கண்காணிச்சு யாருமே உள்ள வந்து வேட்டையாடுகிற மாதிரி அதை தடுத்து நிற்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னதான் அவ்வளோ பண்ணாலுமே முழுசா யானைகளுக்கு மனுஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம செய்திகளையுமே அப்பப்போ பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு யானைகளுக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாமளுமே பார்க்குறோம், நீங்களுமே கூட செய்திகளை பார்த்துருப்பீங்க. இப்போது எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, யானைகளுக்கு பொதுவாகவே ஞாபக சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது உலகம் முழுக்கக்கூடிய எல்லா யானைகளும் ஒட்டுமொத்தமாக ஒரு இனமாகவே மனுஷங்க அப்படின்னு ஒரு இன்னும் இருக்கும் இல்லையா, இந்த மனித இனத்தை பற்றி யானைகள் என்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் யானைகளுக்கு ஜீன் அளவில் என்ன பாதிப்பு ஏற்படுது, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். இப்போ இதே மாதிரி சமீபத்தில் நீங்கள் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, என்னென்னா ஆண்களுக்கு ஃப்யூச்சரில் இருக்கவே மாட்டாங்க, அவங்களோட எண்ணிக்கையே குறைஞ்சிட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. இது நிஜமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரு டீட்டெயில்டான வீடியோ பண்ணிப்போம். அதில் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றிலாம் அதில் பேசியிருப்போம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சைடில் ஒரு கார்டு தெரியும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன்.